ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் ஸ்பெஷல் செஷன். மல்டிபிள் யுவர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸ்டடியில் டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், ஹையர் ரிஸ்க் ஹையர் ரிவார்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, டாப் பீட்டா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பக்கம் ஒரு ரேஞ்சில் வரும். ஓகேங்களா, இது அதனோட பீட்டா வேல்யூ என்ன, அண்டு அதுலேருந்துட்டு ஃபினான்சியல் ரேஷியோ பேசிஸில் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி அதனோட ஃபினான்சியல் ரேஷியோஸ் எப்படி ஃபேவராக இருக்கா, அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். வித் தட், ஃபேர் வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அது முக்கியமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன ஃபேர் வேல்யூ புக் வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கப்புள் ஆஃப் செஷன்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஹவு டு கால்குலேட் வந்துட்டு ஃபேர் வேல்யூ அப்படின்ட்டு. அதான் 52 வீக் லோ மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஹவு டு யூ டெட்டர்மைன் ஃபேர் வேல்யூ ஆஃப் யூ ஸ்டாக். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபேர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறது, எப்படி கம்பேர் பண்ண போகிறது அப்படின்ட்டு வேற ஒரு ஸ்டடி அடிஷனல் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டைம் இருக்கும்போது அதை பாருங்கள். ஸோ அது எப்படி ஃபேர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் ஃபேர் வேல்யூ எப்படி நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம டைரெக்டாக ஹைபீட்டா ஸ்டாக்ஸோட டீட்டெயில் ஸ்டடியை பார்த்துருவோம். கீ ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஹைபீட்டா ஸ்டாக்ஸ். வாலடைல் மார்க்கெட் நம்ம சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அது மீன்ஸ் அது ஷார்ப்பாக ரைஸ் ஆகும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது, சேம் டைம் நெகட்டிவ் ஆகும்போது நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்லி அந்த மாதிரி வந்துட்டு டவுன் சைட்லேயும் கொண்டுட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் அக்ரெசிவாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கனாமிக் சேஞ்ச் வருது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு, நம்ம இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ஸ் மாறுது, ஓகே இது நெகட்டிவாக இருக்குது வேறு மாற்றல அப்படின்ட்டு இந்த மார்க்கெட்டு மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ப்ரைஸ் அஃபெக்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறையா இருக்குது, அதாவது ஒரு ஃபிக்ஸான ஒரு டிவிடெண்ட் ரேஞ்சஸ் நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ் அ பிகினராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதனோட என்னென்ன ரிஸ்க் அப்படி இருக்கிறது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும், இதனோட ஸ்டடி தரவாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தரவாக எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இருக்கலாம், இன்ட்ரா ட்ரே ப்ளேயர் வந்துட்டு நல்லா இதை யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த ட்ரேடோட சுச்சுவேஷன்ஸ் அதோட ரேஞ்சஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரி ஆகலாம். ஸோ அதனோட டீட்டெயில் ஸ்டடி தான் நம்ம உள்ளே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நிஃப்டி ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் இன் என்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இண்டஸ்இன்ட் பேங்க், பர்டிகுலர்லி டுடே டேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ஸ்டே 1st அக்டோபரில் நல்ல ஒரு டவுன் சைடில் போயிருக்கும். அதை நான் சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன். 2.56 வேல்யூ இருக்குது, பஜாஜ் ஃபின்சர் 2.22, பஜாஜ் ஃபினான்ஸ் 2.24, டாடா மோட்டார்ஸ் 1.79, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 1.87, ஆக்சிஸ் பேங்க் 1.55 இருக்குது, அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல் இருக்குது 1.51, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.39, மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 1.50. இதோட மார்க்கெட் கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்குது. பட்டு இது இல்லாமல் அந்த வேல்யூ இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட் டவுன் சைடில் இருக்கக்கூடிய அதுவும் ஹைபீட்டா ஸ்டாக்ன்னே நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா, டிஎல்எஃப், தேஜோ இன்ஜினியரிங், இண்டோடெக் ட்ரெண்ட்ஸ், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இகோனாக்ஸ் இந்தியா, இந்தியா சிமெண்ட்ஸ், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். கப்பலாக முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹிண்டால்கோ பற்றி கேட்டிருந்தார். அந்த ஜிந்தால் ஸ்டீல், உஜீவன் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட், இந்த மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ராடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா, பிஹெச்எல், பிபிசிஎல் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த பிபிசிஎல் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டடியில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ பிபிசிஎல் நம்ம இதில் டச் பண்ண போகிறது கிடையாது, பட் நீங்கள் அதை பார்க்கலைன்னா அதையும் பாருங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ ஃபைனலாக அதையும் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஏன்னா அதுவும் அப்படி தான் ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இன்ட்ராடேக்காகவும் நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பீட்டா வேல்யூ என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இனி நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குற காட்டிலும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அண்டர் வேல்யூ மட்டும் இருக்கிற ஸ்டாக் ஒன்று ஓவர் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பேசிஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டாக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா, ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக வந்துட்டு. இதனுடைய கீ மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி 6.33,
ஆர்ஓஇ 16.7, கரண்ட் ரேஷியோ 1.80, விச் இஸ் வெரி குட் இல்லைங்களா. பெக் ரேஷியோ 0.009, ரொம்ப ரொம்ப கம்மியான பெக் ரேஷியோ ஓகேங்களா. இப்போ இவ்வளோ வேல்யூல இருந்துட்டுமே இது கம்மியாக இருக்குது அப்படின்ற பார்த்தீங்களேன். ப்ரைஸ் டு புக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7.38 அந்த ரேஞ்சஸில் இது இருக்கு. அண்ட் இதனோட ஃபேர் வேல்யூ எவ்வளவு 1075, வெரி குட். அடுத்தது என்ன, இன்ட்ரென்சிக் வேல்யூ 570, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 248, காசா ரேஷியோ வேற லெவல் 40 இருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.18%. ஸோ அந்த பேங்க் ஸ்டடியில் இந்த காசா ரேஷியோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு டவுட்டாக தான். இதுக்கும் நம்ம முன்னாடி ஒரு ஸ்டடி இருக்குது, கொஞ்சம் கப்பல் ஆஃப் வீடியோஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் வேல்யூஸில் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். நம்ம வந்துட்டு ஃபேர் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ 248, இதுலேருந்து ஒரு 200 அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அல்லது ஏன்னா நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன மாதிரி நம்ம ஃபேவராக எடுக்க விரும்புகிறோமோ அந்த பேசிஸில் போகலாம். இனி சார்ட் பேங்கா ப்ராடம் இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோன்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டடின்னு ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா, சார்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி அதையும் பாருங்கள். ஏன்னா இது 200 ரேஞ்சஸ்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்த அந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டடினோட ஒரு பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் 200 கீழே வராது அப்படின்றத நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் அந்த கேஸ் தான் நடந்திருக்கு. அண்ட் 3 times ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 280 அந்த ரேஞ்சஸ்க்கு போயிட்டு இப்போ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா 4 months ரேஞ்சஸில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மந்த் இது மாறுமா கன்சாலிடேஷன் பேட்டர்னில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுன் சைட் போயிட்டு இருந்தது ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறக்கான டைம் வந்து விச் இஸ் அபவுட் 250 ரேஞ்சஸில் ஓகேங்களா. ஸோ இந்த 250 to 256 ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்தா 280 அண்டு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் இஸ் இட் ஏர்லியர் இந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் அந்த ரிஸ்க் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. இது சார்ட் பேட்டர்ன் ஆகட்டும் இதாகட்டும் நம்ம சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அதுக்கு மேலே இட்ஸ் பேசிக்கலி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மூவ் ஆகும். பேசிக்கலி இப்போ பேங்க் ஆஃப் பரோடா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 236 மேலே பாட்டி அந்த மாதிரி 256 மேலே போகும்போது நாங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 ரேஞ்ச் இப்போ பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, மேபி ஒரு கப்பல் ஆஃப் செஷன்ஸில் 256 மேலே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்துட்டு தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் கைஸ். இனி அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு ஸ்டாக் 2 உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மட்டும்தான் லிஸ்டடாக இருக்கு என்எஸ்சியில், இல்லை அது ரொம்ப மறந்துடாதீங்க. அண்ட் இதனோட ஃபினான்சியல் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி 10 எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் டைப்பில் தான் வருது இன்னைக்கு, அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஆர்ஓஇ எடுத்துட்டிங்கன்னா 32 இருக்கு, கரண்ட் ரேஷியோ 3.67, அசட்ஸ் லயபிலிட்டி வெரி குட். ஆக்சுவலி 3% மேலேயே அந்த அசட்ஸோட குவாலிட்டியாக இருக்காங்கன்னு அர்த்தம். பெக் ரேஷியோ பாருங்க 0.009, ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கு, ரொம்ப அண்டர் வேல்யூன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் பெக் ரேஷியோ இதுவும் நல்லா இருக்கும் பட் இன்ட்ரென்சிக் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் என்ன செய்யறது உள்ள போகும்போது அதுவுமே பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 17.24 அதுவுமே ஒரு ஃபேவராக தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே ஃபேர் வேல்யூ 818, இன்ட்ரென்சிக் வேல்யூ 960, காசா ரேஷியோ 25.6, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அது 9.3 இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே நம்ம சொல்லலாம், த்ரோட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி ஃபார் தட். உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இது வந்து மந்த்லி பேட்டர்னில் இருக்கும். 2017 ரேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160 ஒரு 500 அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போனது அண்ட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 600 சம்திங் அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. பட் அகெயின் நம்ம ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஆல் டைம் ஹை அந்த மாதிரி ரேஞ்சஸ் போகும்போது அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 3 months நெகட்டிவாக போனது, செகண்ட் மந்த் இன் அ ரேஞ்ச் பாசிட்டிவாக இப்போ போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும்போது 607 அப்படின்னு கொடுக்கும்போது அனதர் 52-week ஹை வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 52-week ஹை வரும்போது நமக்கு ஒரு டவுட்டாக எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குமே அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அண்ட் எகெயின் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கு அப்புறம் அது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். இல்லை சில பேர் ஒரு எஸ்ஐபி மெத்தட் ஆகட்டும், அல்லது லைக் ஒரு 50% அண்ட் 50% அந்த மாதிரி வச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இதை வந்துட்டு அதை ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் தான். 52 week ஹைக்கான வரக்கான சான்சஸ் இருக்குது, பட் ரொம்ப டவுன் சைடு வரக்கான சான்சஸ் கம்மி. ஆக்சுவலி ஸ்டாக் ரொம்ப வேலையும் கம்மியாக வரக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைதவே மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ், ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் இதெல்லாம் வரும்போது ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே பேங்க் தான். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி 6.6, பேங்க் ஆஃப் பரோடா காட்டிலையும் கம்மியாக தான் இருக்குது, ஆர்ஓயும் கம்மியாக தான் இருக்குது முந்தின டிஸ்கஷன் காட்டிலையும், அதாவது 17.30. கரண்ட் ரேஷியோ விச் இஸ் 2.56, பெக் ரேஷியோ இதுவுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் டு புக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 16.67. பட் ஸ்டில் ஏன் இந்த ஸ்டாக் இப்போ பர்டிகுலராக கப்பல் ஆஃப் செஷன்ஸ் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் தானே, அந்த டவுட் இப்போ கிளியர் ஆகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 797. ஃபேர் வேல்யூ எவ்வளவு? 300 மட்டும்தான். அப்படின்னா 300 வருமா அப்படின்னா டெஃபினெட்டாக அந்த சான்சஸ் கிடையாது. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வருது வந்து பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் வரும்போது அதுக்கு உண்டான ஃபேர் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மாறும்போது என்ன ரேஞ்ச் இருக்கோ அது பேசிஸில் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். அண்ட் 589 இன்ட்ரென்சிக் வேல்யூ, ரெண்டு வேல்யூமே கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஏதாவது ஒரு வேல்யூவாவது நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா டெஃபினெட்டாக நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் இட்ஸ் இஸ் ஓவர் வேல்யூட் ஓகேங்களா. அதனால இன்னும் கொஞ்சம் கரெக்ட், இது வந்துட்டு நீங்கள் உடனே எக்ஸிட்டாருக்கான கால் அந்த மாதிரி கிடையாது. எஸ்ஐபி அதாவது எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு எஸ்ஐபி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மிகப்பெரிய ஒரு பேங்க், நமக்கு தெரிஞ்ச பேங்க் தான் இல்லைங்களா. அதனால இப்போ ஃபார் த டைமிங் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கேஷ் ஓவர் ரேஷியோ 40.70, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே வந்துட்டு நல்லா இருக்கு. இனி சார்ட் பேட்டர்ன், இன்ட்ரா டே ட்ரேடிங் பற்றி சொல்கிறேன் நீங்களே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு டவுட் வருதா, அது அடுத்த ஸ்டாக் போகும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது மினிமம் 30 to 40 rupees அந்த மாதிரி ஒரு 20-30 rupees அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸாக இன்ட்ராடேக் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், அதை பார்ப்போம் ஓகேங்களா. இப்போது ஸ்டேட் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 3 months இந்த 908 to 700 இந்த பிட்வீன் திஸ் ரேஞ்சஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் டவுன் சைடு தான், லோயர் லோஸ் லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் 2 months வந்துட்டுருக்கு ஓகேங்களா. அண்ட் வீக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே தெரியும் ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 825 இருக்குது, டவுன் சைடில் ஒரு சப்போர்ட்னா 739. ஸ்டில் நம்ம வந்துட்டு ஒரு எஸ்ஐபி மெத்தட் ஃபாலோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னா மேபி ஒரு 739 வந்து ஆரம்பிக்கலாமே, வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா ஒய் நாட், கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல. ஃபோர்த் ஸ்டாக் இண்டஸ்இன் பேங்க் ஓகேங்களா. இந்த இண்டஸ்இன் பேங்கோட கீ மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ஆர்ஓசி 7.93, ஆர்ஓஇ 15.20, கரண்ட் ரேஷியோ 3 இருக்கு, வெரி குட். அண்ட் பெக் ரேஷியோ பிலோ 1.55 தான். பிபி ரேஷியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 21.20 இருக்கு, 22 கீழே தான் இருக்கு, நம்மளுடைய இதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட் அபவுட் அனதர் ஃபேர் வேல்யூ 2227, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 1409, இன்ட்ரென்சிக் வேல்யூ 1448. ஸோ இப்போ புரியுதுங்களா, அட்லீஸ்ட் இது நியர்பை இன்ட்ரென்சிக் வேல்யூவில் இருக்கு ஓகே. காஷ் ஆர் ரேஷியோ 38, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.29, அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு இதையுமே சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இது அண்டர் வேல்யூ தான் கரெக்ட் தான், பட் இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த மாதிரி அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லைங்களா. ஸோ இந்த 1448 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 52 week ஹை அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருந்தால் டெஃபினெட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா, அது சார்ட் பேட்டர் தானே புரியும். சார்ட் பார்ப்போம், மேபி 52 week ஹை வருதோ இல்லையோ இந்த சார்ட் பேட்டர்ல பார்க்கும்போது 1900 அப்படின்னு இருந்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எந்த ரேஞ்சஸ் வரைக்கும் டவுன் சைடில் போயிட்டு 2020 போயிட்டு எந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா நம்ம 1500 to 600 ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஸ்டாக்ல இப்போ நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு அந்த 1581 அப்படிங்கிறத ஒரு 52 week டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ 1448 எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் இதில் இன்ட்ராடே பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் டுடேயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, எந்த அளவுக்கு போயிருக்காங்க வருங்க, 1450 ஆல்மோஸ்ட் 50 rupees.
இந்த மாதிரி எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ 22-30 பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செல்லிங் போது அதுவே வித்தின் கப்பல் ஆஃப் டேஸில் அப்சைடு வரக்கான சான்சஸ் இருக்குது. பட் மார்க்கெட் ட்ரெண்டையும் பார்க்கணும் கைஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஹை பீட்டா அப்படிங்கிறனால மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் அண்ட் அப் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான். டவுன் ட்ரெண்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. ப்ரெசென்ட்லியுமே நமக்கு டவுனில் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சப்போர்ட்னா 1335 ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு ஃபார் த டைம் பீயிங் ஒரு ரெக்கவரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இன்னமே ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. எப்படி நெக்ஸ்ட் இந்த மிடில் எப்படி நான் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? Thank you.